ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிப்ஸ் பார்க்க போகிறோன்னா, வேஸ்ட்டுனா தூக்கி போடுற பால் கவரை வச்சு எப்படி நம்ம வீட்டுக்கு உபயோகமாக யூஸ் பண்ணலாம், வேஸ்ட்டுனா தூக்கி போடாமல் நம்ம அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு முழுசாக புரியும். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் தட்டை பண்ணும்போது நம்ம பேப்பரோ இல்லைன்னா துணியோ வச்சு தான் பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் ஒரு பால் கவரை எடுத்து நீங்கள் ஒரு பிளாட்டாக உள்ள ஒரு பொருளை வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டாலே தட்டை வந்து ஈஸியாக ரெடி ஆயிரும். அதிலேருந்து எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அது வந்து எண்ணெய் பசையாக இருக்கிறதுனால ஈஸியாக ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். வேறு இதில் வச்சு நம்ம தட்டினான்னு வச்சுக்கோங்க, அது வந்து தட்ட முடியாது. இப்போ வாங்க அடுத்த டிப். இப்போ வடையை நம்ம தட்டி போடும்போது இலை இல்லைன்னா பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி நம்ம போடுவோம். அப்படி இல்லாமல் இந்த பால் கவரை யூஸ் பண்ணி நம்ம தட்டி போட்டான்னு வச்சுக்கோங்க, சுலபமாக வலிக்கிட்டு உள்ளே விழுவோம். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம் வாங்க. இப்போது நம்ம சப்பாத்தி செய்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதிக அளவு நம்ம சப்பாத்தி செய்யணுன்னா நம்ம உடனே உடனே செஞ்சு போட முடியாது. அப்படி செஞ்சு போடுறதுக்கு பதில் நம்ம கொஞ்சம் சப்பாத்தியை செஞ்சு வச்சுட்டு திரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி செய்ய ஆரம்பிப்போம். அப்படி திரட்டி வச்சது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிடும் சில நேரம். அப்படி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு சப்பாத்தி செஞ்சு முடித்ததும் அதுக்கு மேலே ஒரு பால் கவரை நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும்போது சுலபமாக இருக்கும். நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம திரும்பி ஒவ்வொன்றா எடுத்து சப்பாத்தியை சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம பூரி போடும்போதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சு மூடி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, அது காஞ்சி போகாது. அடுத்தடுத்து நம்ம பூரி போட்டு எடுக்கிறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸுக்கும் போகலாம் வாங்க. இப்போ ஒரு கவர் மட்டும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு சைடு மட்டும் லைட்டாக சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸில் வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ அதில் நம்ம மாவை ஊற்றிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்லேபி தான் பண்ண போகிறோம். ஆனால் பட் நான் பண்ணலை, உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் பாருங்கள். இவ்வளோ ஸ்மூத்தாக இது வருதுன்ட்டு இதை வச்சுட்டு தான் நம்ம ஸ்லேபி நல்ல ஈஸியாக ஸ்லேபி பண்ணலாம். இப்போ நான் சும்மா தான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இதில் எண்ணெயிலையும் இதே மாதிரி போட்டு எடுத்தேன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீட்டாக வரும். இதுக்காக எந்த மெஷினோ இல்லைன்னா இதுக்காக துணியோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் வாங்க. அடுத்தது ஒரு பால் பாக்கெட் எடுத்துகிட்டு அதை திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுக்கிட்டு ஒரு ஸ்டாப்லரை வச்சு இப்படி பின் பண்ணி விட்டுக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அதை திரும்பியும் திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு அதில் மண் போட்டு நம்ம சீட்ஸு இல்லைன்னா புதினா இலை கொத்தமல்லி அந்த மாதிரி வீட்லேயே நம்ம வளர்க்குறதுக்கு சின்ன குட்டி சின்ன குரோ பேக்காக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம மாடி தோட்டம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, பெரிய குரோ பேக்கை நம்ம வாங்கவே வேண்டாம். இந்த மாதிரி பால் கவரை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாலஞ்சு பால் கவரை ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஸ்டாப்லரை வச்சு பின் பண்ணி விட்டுருங்க. பின் பண்ணிவிட்டு ரவுண்டாக இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. பின் பண்ணதும் அடுத்தது வந்து நம்ம கீழேயும் அதே மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு பால் கவரை எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் ரெண்டை சேர்த்து வச்சு நம்ம பின் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை விரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இதை நம்ம ரவுண்டாக பண்ணதை வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சைஸாக நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி எல்லா கவரையும் சேர்த்து வச்சு நம்ம இப்போ பின் பண்ண போகிறோம். ஸ்டாப்லர் பின்னை வச்சு நம்ம பின் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் பண்ணுறத பாருங்கள், அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். சுற்றி ஸ்டாப்லர் பின்னை வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணி நம்ம வீட்டில் க்ரோ பேக் வச்சேன்னு வச்சுக்கோங்க, எத்தனை க்ரோ பேக் வேணாலும் வச்சுக்கலாம். மாடியில் எத்தனை வகை செடி வேணாலும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நம்ம வீட்டிலையே க்ரோ பேக்கை வந்து ரெடி பண்ணியாச்சு. பால் கவரை வச்சு வேஸ்ட்டாக தூக்கி போடுற பால் கவரை நம்ம இந்த மாதிரி பெஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது செடி வச்சுருக்கேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இதை நம்ம வீட்டு பக்கத்தில் தோட்டத்தில் இல்லை மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ் போகலாம் வாங்க. இப்போ இந்த மாதிரி இரும்பு கடாயெல்லாம் வச்சுருப்போம். அப்போது நம்ம கழுவி வச்சதும் இந்த மாதிரி துருப்பிடிச்சிடும். இப்படி துருப்பிடிக்காமல் இருக்கணும்னா நம்ம கழுவி வச்சு ஆறுனதும் அதில் நம்ம எண்ணெய் தடவி வைக்கணும். அப்படி எண்ணெய் தடவி வைக்கிறதுக்கு பதிலாக பால் பேக்கெட்டில் பாலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதில் வெண்ணெய் மாதிரி இருக்கும், அதை வச்சு இதை நம்ம இப்படி தடவி விட்டான்னு வச்சுக்கோங்க, அது ஒரு கோட்டிங் மாதிரி ஆகி துருப்பிடிக்காமல் இருக்கும். லைட்டாக தண்ணி போட்டு கழுவி எடுத்துட்டால் போதும். திரும்பி நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம், அப்படியே வச்சுருங்க. எத்தனை நாள் ஆனாலும் திரும்பி துருவே பிடிக்காது.
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் வாங்க. இப்போது நம்ம சப்பாத்திக்கு சப்பாத்தி பண்ணதும் மீதி மாவு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைப்போம். அப்படியே டப்பாவில் எடுத்து வைக்கிறதுக்கு நம்ம உன்னால் ஒரு பால் பேக்கெட்டில் போட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போது நான் ஒரு பால் பேக்கெட் எடுத்திருக்கேன், அதில் ஒரு கார்னர் மட்டும் நான் கட் பண்ணி விட்டுறேன். ஒரு இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன்னா, கேக் பண்ணும்போது நம்ம டிசைன்ஸ் போடும்ல, அதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி கேக் டிசைன்ஸ் மோல் இருக்கும்ல, அதை கோன் பேப்பருக்கு பதிலாக இந்த பால் பாக்கெட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த டிசைன் மோலை அந்த ஹோலுக்குள்ளே விட்டுலாம். இப்போது இதில் நம்ம க்ரீம் ஊற்றுனா வச்சுக்கோங்க, அது வந்து நல்லா கவராக இருக்கிறதுனால பாருங்கள், நல்லா கவராக இருக்குது, கீழே வெளியே வரவே வராது. இப்போ நம்ம இதை மடித்து விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம் வாங்க. இப்போது நம்ம எண்ணெய் பாட்டில்லாம் வைக்கும்போது ட்ரே வந்து அதை எந்த பேப்பர் வச்சாலும் அதை கசிஞ்சு கசிஞ்சு எண்ணெய் கசிஞ்சு கசிஞ்சு ட்ரேயில் ஜாஸ்தி ஆயிரும், அது கழுவுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஸோ அப்படி ட்ரேயில் ஆகாமல் இருக்கணுன்னா கீழே பால் பாக்கெட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் எண்ணெய் பாட்டில் வச்சேன்னு வச்சுக்கோங்க, அது கீழே வரைக்கும் லீக்கே ஆகவே ஆகாது, நம்ம கழுவுறதுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். அடிக்கடி மாற்றிடலாம். ஏன்னா பால் பாக்கெட் நம்ம டெய்லி வாங்குறதுனால பாக்கெட் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறோம், அதனால் நம்ம எப்போ வேணாலும் அதை டக்கு டக்குன்னு எடுத்து மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் டிப் போகலாம் வாங்க. நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாத்திரத்தில் வெந்நியை காய்ச்சிக்கிறேன். அந்த காய்ச்சிட்டு அந்த வெந்நி நல்லா கொதித்ததும் அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பால் கவரெல்லாம் அதில் போட்டுக்கிட போகிறோம். எல்லா பால் கவரையும் அதில் எத்தனை வச்சுருக்கீங்களோ அத்தனை பால் கவரையும் அதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா முக்கிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் அப்படியே விட்டுருங்க. ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம எடுக்கும்போது பாருங்கள், அதில் உள்ள கலர்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சோப்பை வச்சுக்கிட்டோ இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரோ ஏதோ வச்சுக்கிட்டு நம்ம அந்த கலர்ஸ் எல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது அது நம்ம அந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுக்கும்போது அது ஒயிட் சீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும், நல்லா ஒயிட் பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம இதை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம், சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நாலாக மடித்து அதுக்கப்புறம் இல்லைன்னா நெக்ஸ்ட் எட்டாக மடித்து கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ரொம்ப குட்டி குட்டி பேப்பராக இருந்தால் போதும். அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடில் நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இது எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, குட்டி மாலை நம்ம பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ கட் பண்ணதை நம்ம ஊசி நூல் எடுத்து அதை இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஒரே வரிசையாக கோர்க்காமல் மாற்றி மாற்றி கோருங்க, அப்போ தான் மாலை மாதிரி நல்லா உங்களுக்கு நீட்டாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கொடுத்த இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீ மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம், அடுத்த ஒரு நல்ல டிப்ஸில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.